அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒருத்தர் ஃபோன் நம்பரை போட்டிருக்காரு, பேரை காணா. ஷீது நபி என்று ஒரு நபி இருந்தாரா கேட்குறாங்க. அதாவது ஷீதுன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனில் ஒரு ஆள் ஷீதும்பாங்க, வரலாறில் எழுதி வச்சுருக்கிறாங்க ஷீதுன்னு சொல்லி. அதாவது காபில் ஹாபில்ங்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஷீதுன்னு ஒரு ஆள் இருந்திருக்காருன்னு சொல்லி. அவர் வந்து நபின்னு வேற எழுதி வச்சுருக்கிறாங்க. ஷீதுங்கிற ஆள் யார்? அவர் ஒரு நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து அந்த நுபுவத்தை சுமந்து கொண்ட ஆள் யாருன்னு கேட்டால் ஷீதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷீது தான் அவருடைய மகனாக இருந்தார் என்பதற்கு ஹதீஸுகளில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகன்லாம் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு நமக்கு வரல. காபில் ஹாபில் தான் மகனுங்கிறாங்களே, அதுக்காச்சும் ஆதாரம் இருக்கா? ரெண்டு மகன் தான் குரானில் இருக்குது. ஒரு மகன் அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தன் ஒருத்தனை கொண்டு விட்டான்னு வருதே தவிர, ஒருத்தருக்கு பேர் காபில், ஒருத்தருக்கு பேர் ஹாபில் என்றெல்லாம் என்ன செய்யலை குரானில் ஹதீஸ்லேயே வரல. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகன் ஷீதுன்னு இருந்தார் என்பதற்கு குரான் ஹதீஸ்லேருந்து ஆதாரம் கிடையாது. ஆனால் வரலாறுன்னு எழுதி வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவர் மகன் இருந்தார் எழுதியிருக்கிறாங்க, கூடுதலாக அவர் நபியாக இருந்தார்னு சேர்த்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் நபின்னு சொல்வதாக இருந்தால் ஊகத்தில் சொல்லக்கூடாது. நபின்னு அல்லாஹ் சொல்லும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் மட்டும்தான் ஒரு ஆளை நம்ம என்ன செய்யணும், நபிங்கிற வார்த்தையை கொண்டு யூஸ் பண்ணணும். ஷீதுன்னு ஒருத்தர் இருந்தாரன்னு நமக்கு தெரியலை, அப்படி இருந்தார் என்பது ஹதீஸில் இருந்து நிரூபணமாகலை. அப்படி இருந்தால் கூட வரலாறுன்னு எடுத்து கொண்டு போனால் கூட நபின்னு சொல்வதாக தெளிவானா தர வேணும். அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிறதுக்கு வேண்டாம் எதையாவது சொல்லிட்டு போங்க. அவர் நபின்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இறைவன் நியமித்தாண்டு இறைவன் பேரில் சொல்கிற விஷயம்ல, இறைவன் அவர் நபியாக நியமிக்காட்டி பாவியாக போயிடுவீங்களே. இறைவன் அவர் நபியாக நியமித்து இருந்தான்னு சொன்னால் தான் அது நபின்னு சொல்லணும். அப்போ ஷீதுன்னு ஒரு ஆள் அல்லாவை நியமிக்கலங்கும்போது அல்லாஹ் நியமித்தான்னு சொன்னால் அல்லாஹ் மேலே அவதூறு சொன்ன குற்றம் வந்துடும். அதனால் யாரை நபிங்கிற பேரை சொல்வதாக இருந்தால் ஒரு 25 நபிமாருடைய பெயர் தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களைத்தான் நபி என்று பேரை சொல்லி சொல்ல முடியும். ஆனால் அதை விட ஆயிரக்கணக்கானவர்கள் அனுப்பியிருப்பான், எங்களுக்கு தெரியாது, பேர் சொல்லப்படலை. யாரையெல்லாம் அனுப்பினா அவ்வளோ பேரை நம்பணும்னு முடிச்சிடணும். அல்லாஹ் யாரையெல்லாம் நபியாக அனுப்பியிருக்கிறானோ அத்தனை பேரையும் நாங்கள் நம்புகிறோம், யாரையும் வேறுபடுத்த மாட்டோம். பெயர் சொல்லி வந்தது என்னென்று கேட்டால் அந்த 25 நபிமார்கள் நம்ம சொல்கிறோம்ல குரானில், அந்த 25 பேருக்கு தான் நேம் இருக்குது. பாக்கி உள்ள ஆட்கள்கள்லாம் அந்த பெயரை நமக்கு சொல்லவில்லை, ஆனால் நிறைய எல்லாம் அனுப்பியிருக்கிறான். இப்படி தான் நம்பணும். ஷீதுங்கிற ஒரு நபி இருந்ததற்கு ஒரு ஆதாரம் இல்லை.